தர்மங்கிறது நீங்கள் களைப்பின்றி செயல்படுவதற்கு கடவுள் கொடுக்கும் ஆற்றல். இன்னும் சொல்லப்போனால் செய்ய முடியாது நீங்கள் நினச்சதை கூட உங்களை கொண்டு செய்ய வச்சிருவார். அதான் கிரேஸ். தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். ஓடினாலும் நீங்கள் இழைப்படைய மாட்டீர்கள். அதான் கிரேஸ். நீங்கள் ஓடவே மாட்டீங்கிறது கிடையாது. நடந்தாலும் சோர்வடைய மாட்டீர்கள். அதான் கிரேஸ். நீங்கள் நடக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது இல்லை. ஆமாம், நீங்கள் நடப்பீங்க ஆனால் சோர்வடைய மாட்டீங்க. நீங்கள் ஓடுவீங்க ஆனால் இழைப்படைய மாட்டீங்க. சிலர் பாருங்கள், சின்னதாக பண்ணி கூட டயர்டாகி உட்காந்துருவாங்க, ஆனால் நீங்கள் பெருசாக பண்ணிட்டு கூட ரிலாக்ஸ்டாக இருக்கும். தட்ஸ் அ கிரேஸ். காலையில் உங்களை எழும்ப வைக்கும், உங்களை தூண்டும், உங்களால் செய்ய முடியாத செய்ய வைக்கும், தாண்ட முடியாத தாண்ட வைக்கும், முடிக்க முடியாத முடிக்க வைக்கும், சந்திக்க முடியாததை போய் சந்திக்க வைக்கும். இதுதான் கடவுளுடைய கிருபை. பாருங்களேன், தேவன் வந்து இந்த கிருபையை நமக்கு நம்ம மேலே வைத்திருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் மூவ் பண்ண இது பெருசாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு ஆப்பிள் மரம் ஆப்பிளாக வருவதற்கான எல்லா தன்மையும் அந்த விதைக்குள்ளே இருக்குது. ஆனால் விதைய மண்ணில் போன் கிருபை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் கால் எடுத்து வைக்க 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 அது மலர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அது உங்கள்கிட்ட இருந்து வெளிப்படுறத நீங்கள் பார்ப்பீங்க.